பெண் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சக அதிகாரியை வருகிற 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி திலகேஸ்வரி உத்தரவு. கோவையில் இந்திய விமானப்படை பயிற்சி கல்லூரியில் பெண் விமானப்படை அதிகாரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சக அதிகாரி கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி தன்னை சக ராணுவ அதிகாரி ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக விமானப்படை பயிற்சி கல்லூரி புகார் அளித்த பெண் அதிகாரி ஒருவர் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பெண் அதிகாரி அளித்த புகாரின் பேரில் 376 சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து செய்த காவல்துறையினர் நேற்று முன்தினம் நள்ளிரவில் லெப்டினன்ட் அமிர்தேஸ் என்ற விமானப்படை அதிகாரியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். விமானப்படை அதிகாரி மீது மாநில காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க முடியாது என அமிர்தேஸ் தரப்பு வழக்கறிஞர் அபிடவிட் தாக்கல் செய்தார். காவல்துறையினர் பதில் அபிடவிட் தாக்கல் செய்ய அவகாசம் கேட்ட நிலையில் விமானப்படை அதிகாரி லெப்டினன்ட் அமிர்தேஸை ஒரு நாள் மட்டும் ரிமாண்ட் செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இதனையடுத்து லெப்டினன்ட் அமிர்தேஸ் உடுமலை கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவரது ரிமாண்ட் கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருக்கிறார். முன்னதாக பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரியும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை அளித்துள்ளார். இந்த வழக்கில் ஆஜராக உள்ள விமானப்படை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ள லெப்டினன்ட் அமிர்தேஸை தங்களது கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதேவேளையில் பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரி மாநில காவல்துறையை இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் நீதிபதி முன்னிலையில் வழக்கு விசாரணையானது 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த நிலையில் கைதானவருக்கு 30/9/21 வரை நீதிமன்ற காவல் நீட்டித்து நீதிபதி திலகேஸ்வரி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்.